பதிலுரை. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அம்மா எங்களுக்கு படிக்க ஒரு புத்தகம், பேச ஒரு மொழி, சிந்திக்க ஒரு மனது, செயல்படுத்த இரு கரங்கள், வழிச்செல்ல இரு கால்கள், எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உச்சரிக்கும் மந்திர சொல் அம்மா. இதயத்தில் உள்ள இரத்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்மா அம்மா என்று துடிக்கின்றன. உங்கள் பாதங்கள் உலாவிய இந்த பேரவையில் எங்களை அமர வைத்து பெருமைப்படுத்தியவர்கள் நீங்கள். உங்கள் உரைத்தொலித்த இந்த மாடங்களில், நீங்கள் எழுந்து முழங்கிய இந்த மாமன்றத்தில் நானும் இருக்கிறேன் என்பதே என் வாழ்நாளில் பெரும் பேறு. ஓவியமாய் எழுந்து நின்று எங்களை வழிநடத்தும் அம்மாவின் ஆசியுடன் என் உரையை துவங்குகின்றேன். இத்தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும், பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறை சீர்திருத்தத்துறை சார்பில் பேசுவதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடக்கும் இந்த அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை எடுத்தும், பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தும், மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் பீடுநடை போட செய்ய வேண்டும் என்பதும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்பதும் தான் மாண்புமிகு அம்மா அரசின் குறிக்கோளாகும். அந்த வகையில் மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் பாலமாகவும், மக்கள் சேவகர்களாகவும் அரசு ஊழியர்கள் இருக்கின்றனர். அந்த அரசு ஊழியர்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தனித்துறையாக 1976 முதல் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இயங்கி வருகிறது. அரசு ஊழியர்கள் நலனுக்காக மாண்புமிகு அம்மாவின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மிக முக்கியமாக ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளது. மேலும் உடனுக்குடன் அகவிலைப்படி உயர்வு, அதிக அளவிலான வீட்டு வசதி கடன் வழங்கப்படும், பணிக்குடை ₹10 லட்சத்திலிருந்து 20 லட்சம், மகப்பேறு விடுப்பு காலம் 6 மாதத்திலிருந்து 9 மாதம், மகப்பேறு விடுப்பு 2 குழந்தைகள் என்று இல்லாமல் 2 பிரசவத்திற்கு என்று அறிவித்தது, அரசு ஊழியர்களுக்கு பழைய வீட்டு வசதி குடியிருப்புக்கு பதில் புதிய வீட்டு வசதி குடியிருப்புகள் என மக்கள் பணி செய்யும் அரசு ஊழியர்கள் நலன் சிறப்பாக இருக்க வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகள் அம்மாவின் அரசு எடுத்து வருகிறது. இந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசு ஊழியர்கள் குறித்து தெரிவித்த கருத்தினை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். அம்மா அவர்கள் கூறியதாவது, இன்றைய தினம் இந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் முழு பாதுகாப்போடு இருக்கின்றவர்கள், வாழ்க்கைக்கு முழு உத்தரவாதத்தோடு இருக்கின்றவர்கள் அரசாங்க ஊழியர்கள் மட்டும்தான். வேறு யாருக்கும் இத்தகைய பாதுகாப்பு கிடையாது, இத்தகைய உத்தரவாதம் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது அரசாங்க ஊழியர்கள் தாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து செயல்பட வேண்டும், மக்களை நினைத்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் அவளுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கூறினார்கள். அரசு ஊழியர்களது நியாயமான குறைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்த நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்படுகின்றன. உரிய காலத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படுவதையும், பணிப்பயணங்கள் விரைவாக அளிக்கப்படுவதையும், ஒழுங்கு நடவடிக்கைகள் விரைந்து தீர்வு செய்யப்படுவதையும் உறுதி செய்வதற்கு தேவையான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அரசு ஊழியர்கள் திறம்பட தங்கள் பணிகளை செய்ய வேண்டிய தலைமை செயலக பயிற்சி நிலையம், பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையம், அண்ணா மேலாண்மை நிலையம், ஆ மற்றும் ஆ அலுவலருக்கான பயிற்சி நிலையம் என பல்வேறு பயிற்சி நிலையங்கள் வாயிலாக பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது. அதேபோல் அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்கள் மீதான விசாரணைகள் தாமதமில்லாமல் நடைபெற 6 இடங்களில் ஒழுங்கு நடவடிக்கை தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டு 31/5/2018 வரை 250 வழக்குகள் தீர்ப்பாயங்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றுள் 79 வழக்குகளில் அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. அடுத்ததாக, அரசு பணிகளில் காலி பணியிடங்களால் எந்தவித சுணக்கமும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காலி பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்படுகின்றது. 2011 முதல் பல்வேறு முகமைகள், அதாவது ஏஜென்சி மூலமாக நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் விவரம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 67,529, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 42,852, மருந்து பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் மூலமாக 14,761, சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக 32,997, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் 77,696, ஆக மொத்தம் 235,835 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அதேபோன்று தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் நேரடி நியமனங்களில்
20% முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் பணியிடங்களில் 3% ஒதுக்கீட்டினை அம்மாவின் அரசு 4% தற்போது உயர்த்தி வழங்கியுள்ளது. அரசு பணிகளுக்கு திறமையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் குடிமை பணிகள் முதன்மை தேர்வுக்கு தயார்படுத்தும் வகையிலும் 325 மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அகில இந்திய தேர்ச்சி மையம் வழங்கி வருகிறது. அதே போல் அரசு பணியாளர் தேர்வுக்கு பயிலும் மாணவ மாணவியருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க உதவ வகையில் அரசு பணியாளர் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் சென்னை சத்யாகரக் கல்லூரியில் நடத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை 1000 மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் 2000 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. அரசின் செயல்பாடுகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்ற தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு மாநில தகவல் ஆணையர் மற்றும் 6 மாநில தகவல் ஆணையர்கள் கொண்ட அமைப்பாக திறம்பட செயல்பட்டு வருகின்றது. ஆணையத்திற்கும் செய்யப்படும் 2 மேல்முறையீடு மற்றும் புகார்களை இணைய வழியில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் விரைவில் துவங்க உள்ளன. இவ்வாறு பல்வேறு சலுகைகளை அரசு ஊழியர்களுக்கு அரசு அளித்து வரும் வேளையில் அரசு ஊழியர்கள் ஒரு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கோரிக்கைகள் கூட ஆய்வில் உள்ளவைதான் போராட்டம் செய்தனர். பின்பு அரசு அளித்த விளக்கத்தை ஏற்று போராட்டத்தை திரும்ப பெற்று பணிக்கு திரும்பிவிட்டனர். அவர்கள் போராட்டம் செய்தபோது நம் எதிர்க்கட்சித் தலைவர் போராட்டம் செய்த அரசு ஊழியர்களை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர்களிடம் அவர், இன்றைக்கு இருக்கின்ற அரசு எதுவும் செய்யாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை செய்வோம் என்று கூறியுள்ளார்கள். இதை கேட்கும்போது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை தான் என்னுடைய நினைவுக்கு வருகின்றது. ஓர் ஆறு அமைதியாக அதே நேரத்தில் வேகமாக போய்கொண்டிருந்தது. அதற்கு ஒரே லட்சியம், போகும் பாதையில் இருக்கும் அத்தனை வயல்களையும் வளம் கொழிக்க செய்ய வேண்டும், அந்த தேசம் வற்றாத செல்வத்தோடு விளங்க வேண்டும், மக்கள் வயிறார உண்டு பசியார வேண்டும், எத்தனை எத்தனை மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அத்தனை பேருக்குமே நன்மை செய்ய வேண்டும், எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை செய்துவிட வேண்டும், இதுதான் நதியின் லட்சியம். அப்படி போய்கொண்டிருந்தது அந்த ஆறு. அப்போது கரையோரம் அடித்த காற்றில் ஆற்றில் துரும்பு வந்து விழுந்தது. அது அற்புதமான துரும்பு தான், ஆனால் அதற்கு ஆணவம் அதிகம். எந்த காற்று தன்னை தள்ளி கொண்டு ஆற்றில் போட்டதோ அந்த காற்றிடம் அந்த துரும்பு சொன்னதாம், என்னை பார், இந்த ஆற்றை ஓட விடாமல் நான் தடுத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கிறது பார், ஆற்றை அப்படியே நிறுத்திவிடப் போகிறேன், ஆறு என்னை பார்த்து கெஞ்சப் போகிறது, நான் இதனிடம் இரக்கம் காட்ட மாட்டேன், ஓர் அங்கலும் கூட நகர முடியாமல் நான் இந்த ஆற்றை நிறுத்திவிடப் போகிறேன் என்றது. காற்று கைகொட்டி சிரித்தது. என்ன சிரிக்கலாம் என்று ஆத்திரத்தோடு கேட்டது துரும்பு. இந்த துரும்பின் அகங்கார பேச்சுக்கு காற்றில் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதுவும் ஆற்றைப் போல சுறுசுறுப்பாக விரைந்து செல்ல வேண்டும் என்று விரும்பியது. ஆகவே துரும்பின் பேச்சுக்கு அது பதில் சொல்லவில்லை. துரும்புக்கு ஆணவம் இன்னும் தலைக்கு ஏறியது. காற்றே, நான் நினைத்தால் உன்னையும் நிறுத்தி விடுவேன் தெரியுமா என்று கொக்கரித்தது. அந்த நேரம் ஆற்றிலே ஒரு சுழல் ஏற்பட்டது. ஆணவ துரும்பு அந்த சுழலிலே அகப்பட்டு கொண்டு படாத பாடுபட்டது. கன நேரத்திலே அதன் கதை முடிந்து விட்டது. அந்த துரும்பு எங்கே போயிற்று என்று யாருமே கவலைப்படவில்லை. ஆரோ தன் போக்கிலே போய்கொண்டிருந்தது. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அது கவனிக்கவில்லை. அந்த ஆற்றைப் போல கழக அரசு எப்போதுமே ஓடிக்கொண்டு மக்கள் சேவை புரிந்து கொண்டிருக்கும் எந்த துரும்பாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. கழக அரசு தான் அரசு ஊழியர்கள் நலன் காக்கும் அரசாக என்றைக்கும் இருக்கும் என கூறி மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்புகளை நான் இந்த அவையில் அறிக்கின்றேன். அறிவிப்பினுடைய அந்த தலைப்பை மற்றும் காலத்தின் அருமை கருதி நான் இங்கே சொல்வதற்கு கடமைப்பட்டு மற்றவையெல்லாம் அவை குறிப்பிலே பதிவேற்றபடி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்பு என்று ஒன்று, புதிதாக உருவாக்கப்பட்ட பயிற்சித்துறை தலைவர் அலுவலகம் மற்றும் அதன் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றிலுள்ள பணியிடங்களுக்கு பொதுவான சிறப்பு விதிகள் உருவாக்குதல். அறிவிப்பின் 2, பவானிசாகர் அரசு அலுவலர் பயிற்சி நிலையத்தில் கூடுதல் வசதிகளை மேம்படுத்துதல். அறிவிப்பின் 3, அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் பயிலும் பகுதி நேர மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்திலிருந்து விலக்களிப்பது மற்றும் இலவச உணவு வழங்குதல். அறிவிப்பு எண் 4, அண்ணா மேலாண்மை நிலையத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல். அறிவிப்பு எண் 5, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை தலைமையகத்தில் இணையதள குற்ற ஆய்வுக்கூடம் அதாவது சைபர் லேப் ஒன்று அமைத்தல். அறிவிப்பு எண் 6,
ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை தலைமையகத்தில் விசாரணை அறை அமைத்தல், அதாவது இன்டக்ரேஷன் ரூம். அறிவிப்பெண் 7, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையின் பிரிவு அலுவலகங்கள், அதாவது டிட்டாச்மெண்ட்ஸ், திருவள்ளூர், திருவாரூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் அமைத்தல். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் என்னுடைய பதிலுரையில் முழுமையான அளவிற்கு திருப்தி கொண்டிருப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு வெட்டுத் தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கை நிறைவேற்றத் தரும்படி அன்புடன் கேட்டு அமைகின்றேன்.